ஹே டியூட்ஸ், வெல்கம் பேக் டு எம்டபிள்யூடி. ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே பார்க்க போகிறோம்னா நாலு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோவை, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஓப்பனிங் வரும் பார்த்தீங்களா, அந்த கிரெடிட்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீண்டோட பிக்சர் இருக்கும், ஓகேங்களா. அதாவது நவ் அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீண்டோட அந்த பிக்சர் இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபின் பேலர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒரு ரெஸ்ல வந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிற அப்படின்னா அவரை பற்றி ஒரு எந்தமே, அதாவது எந்த நியூஸுமே வராது, அப்பியர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ச் பண்ணி தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் ஃபீண்ட் வரமாட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஷ்யூர் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அதாவது இப்போதைக்கும் டபிள்யூலிக்கு அவர் வரமாட்டார் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ தண்டர் டோம் எகைன் வரப்போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்து சுற்றிட்டே இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இது என்னப்பா அப்படின்னு தான் சர்ச் பண்ணும்போது தான் இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஏன்னா டபிள்யூஇ இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனால் சம்மர் ஸ்லாம் வந்து தண்டர் டோம் தான் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி புக்கிங்கு டிக்கெட்டு எல்லாமே சேல் ஆகிடுச்சு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ஜம் ஸ்டடி அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. மேபி ஃப்யூச்சரில் சப்போஸ் கொரோனா அதிகமானால் மேபி வாய்ப்பு இருக்கலாம், பட் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலகை பிளாக், அதாவது நம்ம அலிஸ்டா பிளாக் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி ஏஇடபிள்யூ ஹோம் கமிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிடோஸ் வெர்சஸ் மேலகை பிளாக் நடந்துச்சு, அந்த மேட்ச் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதாவது மேலகை பிளாக்கோட என்ட்ரன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஸ்கல் மாதிரி ஒரு பெரிய மண்டவோடு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புல் மாதிரி, ஸோ அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல ஒரு ஈவில் என்ட்ரன்ஸ், பயங்கரமாக ஒரு மேசிவ் என்ட்ரன்ஸாக இருந்துச்சு. மறக்காமல் அதை பாருங்கள், செம்மையான ஒரு என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி டபிள்யூ பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும் அலிஸ்டா பிளாக்கு, பட் ஏஇடபிள்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய தம்ஸ் அப் ஏஇடபிள்யூ. ஸோ இந்த மேட்ச்சில் மேலகை பிளாக் வின் பண்ணார். ஸோ நல்ல ஒரு டெபியூட் மேட்ச், ஓகேங்களா. ஏன்னா இதுதான் அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் ஏஇடபிள்யூவில். ஸோ நல்லா பண்ணியிருந்தார், ஓகேங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கல்ட்டா பர்சனாலிட்டி தீம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்களோட யூடியூப் சேனலில், ஓகேங்களா. ஏன்னா கல்ட்டா பர்சனாலிட்டியில் தான் நம்ம சிஎம்எக்கு வரப்போகிறாரு ரேம்பேஜுக்கு, அதாவது August 21. ஸோ அதனால் கல்ட்டா பர்சனாலிட்டி தீம் சாங்கை வந்து வெளியே பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட தீமே கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா 1988 வந்துச்சு, ஓகேங்களா. அது வந்து வேற ஒரு பர்சனோட ஒரு தீமு. ஸோ அதனால தான் அது ஒரு ஆல்பம், ஓகேங்களா. ஸோ அதனால தான் டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் மூலியமாக சிஎம்எக்கு வரப்போகிறது 99% உறுதி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே பயங்கர வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கல்ட்டா பர்சனாலிட்டியில் எகைன் சிஎம்எக்கை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அவள் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களை நான் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டர் தல் பை ஃப்ரம் தருண் எம்சன். யோ வாட்சிங் எம்டபிள்யூடி. ஸ்மைல் ஃபார் அவர், லவ் ஃபார் அவர்.